உங்களுக்கு தெரியுமா, மகாராஷ்டிரால தான் இந்தியாவிலேயே அதிகமான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் மேல குற்ற வழக்குகள் இருக்கும். அதிகமான குற்ற பின்னணி உள்ள எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் எந்த கட்சியில இருக்காங்கன்னு தெரியுமா? குற்ற பின்னணி கொண்டவர்கள் தேர்தலில் போட்டியிட வாழ்நாள் தடை விதிக்கலான்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. குற்ற பின்னணி உள்ள எம்பிக்கள் எம்எல்ஏக்களை விசாரிக்கிறதுக்கு ஒரு சிறப்பு நீதிமன்றமே தேவை அப்படிங்கறது சுப்ரீம் கோர்ட்டோட கருத்து. விகரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். வழக்கறிஞர் அஸ்வினி குமார் உபாத்யா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. அதன்படி வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் மேல குற்ற பின்னணி இருக்கு அப்படின்னாலே அவருக்கு தேர்தலில் போட்டியிடுறதுக்கு 6 ஆண்டுகள் தடை விதிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குற்றம் தண்டனையா உறுதி செய்யப்பட்டா வாழ்நாள் முழுக்க அவர் தேர்தலில் போட்டியிடவே முடியாதபடி சட்டங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இவங்களோட கருத்து. அதற்கு சுப்ரீம் கோர்ட்டும் இந்த மாதிரி குற்ற பின்னணி உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மேல விசாரணை செய்யறதுக்கு சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கு. இந்த நடைமுறைகள் மட்டும் உண்மையானா பல அரசியல்வாதிகளோட அரசியல் ஆசை அஸ்தமனமாவது உறுதி. மக்களவை அப்படின்னு எடுத்துக்கிட்டா மொத்தம் 543 பேர். இதுல எத்தனை பேர் மேல குற்ற வழக்குகள் இருக்கு தெரியுமா? 184 பேர், அதாவது 34%. இதுல யார் நம்பர் ஒன்? பிஜேபி தான். அவங்களோட 97 பிரதிநிதிகள் மேல குற்ற வழக்குகள் இருக்கு. இதுல 112 எம்பிக்கள் மேல ரகரகமான வழக்குகள்லாம் இருக்கு. என்ன ரகம் அப்படின்னு கேட்டா, கொலை முயற்சி, கொள்ளை முயற்சி, ஈப்டீசிங், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அப்படின்னு ரகரகமான வழக்குகள்ல 112 எம்பிக்கள் மாட்டியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா, கொலை வழக்குகளில் 10 பேர், கொலை முயற்சி வழக்கில் 17 பேர், வகுப்புவாத விரோதம் அப்படிங்கிற ரகத்தில் 16 பேர், கொள்ளை முயற்சியில் 10 பேர். அடுத்து மாநிலங்களவைக்கு வருவோம். இங்கேயும் நிறைய விஐபிஸ் இருக்காங்கப்பா. 233 பேர், அதில் 44 பேர், அதாவது 19% நபர்கள் மேல குற்ற பின்னணி வழக்குகள் இருக்கான். அடுத்து நம்ம எம்எல்ஏக்கள், அவங்கள மறக்க முடியுமா? நம்ம நாடு முழுக்க எடுத்துக்கிட்டா 31 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள்லாம் சேர்த்து 4896 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இதுல 1581 பேர் மேல குற்ற வழக்குகள் இருக்கு, அதாவது 33% பேர் கரை படிந்தவர்கள் அப்படிங்கறது ஒரு உண்மையான தகவல். இதெல்லாம் பார்த்துதான் சுப்ரீம் கோர்ட் இவங்க எல்லாருக்குமே நிரந்தர தடை விதிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நிக்கிறாங்க. இப்படி கரைபடிந்த எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த கட்சியில் அதிகமாக இருக்காங்க? அஃப்கோர்ஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு பிஜேபி. பிஜேபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நாடு முழுக்க எம்பிக்கள் எம்எல்ஏக்கள்னு 1675 பேர் இருக்காங்க. இதில் 523 பேர் மேலே குற்ற வழக்குகள் இருக்குது, அதுலேயும் கடுமையான வழக்குகள் அப்படின்னு 337 பேர் மேலே இருக்குது. அதுலேயும் 51 பேர் மேலே பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்டிருக்காங்க. மாணவர்கள் மட்டும் நீட் தேர்வு எழுதி தான் பாஸ் பண்ணி டாக்டர் ஆகணும்னு அரசியல்வாதிகள்லாம் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாங்க. அப்போ மக்களும் தங்களுக்கு வரப்போகிற பிரதிநிதிகள்லாம் குற்ற பின்னணியோடு வரக்கூடாது அப்படின்னு ஏன் ஸ்ட்ரிக்டாக யோசிக்கக்கூடாது? ஆனால் நம்ம அப்படி யோசிக்காததுனால தான் ஒவ்வொரு தேர்தல்லையும் குற்ற வழக்குகளில் சம்மந்தப்பட்ட வேட்பாளர்கள் அதிகமாயிட்டே போகிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல சான்று, 2004 நடந்த தேர்தலில் மொத்தம் 462 வேட்பாளர்கள் குற்ற பின்னணியோட களமிறங்கினாங்க. அதே 2009 1158 அதிகரிச்சுது. அதோட அதிகமாக 2014 வந்த தேர்தலில் 1404 வேட்பாளர்கள் குற்ற பின்னணியோட களமிறங்கினாங்க. இதுல ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட சலிச்சதே இல்லை, எல்லாருமே சமம்தான். நம்ம நாட்டிலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட், அவங்க இதை பத்தி என்ன சொல்றாங்க? அவங்க சொன்ன கருத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தும். அதாவது மக்கள் எப்பவுமே ஊழல் கரை படிந்த தலைவர்கள் அவங்கள ஆள்றதுக்கு விரும்புறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட நம்பிக்கையா பிரதமர் பதவியும் முதல்வர் பதவியும் இருக்கு. அதனால அவங்க பதவி பிரமாணம் எப்போ பண்ணிக்கிறாங்களோ அதை புனிதத்தன்மையோட தான் ஏற்கணும். அவங்களோட அமைச்சரவையில் இருக்க நபர்களும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை என்னவோ நம்மளோட பிரதமரும் முதல்வர்களும் ஏற்றுக்கவே இல்லை. இப்போ ஆண்டுகிட்டு இருக்க பிஜேபி அரசாங்கம் என்ன உறுதிமொழி கொடுத்து இந்த ஆட்சியை பிடிச்சாங்கன்னு தெரியுமா? இந்த பிரச்சனையை பற்றி தான். அதாவது நாங்கள் மட்டும் ஆட்சிக்கு வந்தால் கரைபடிந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், நாடாளுமன்றம் சட்டமன்றத்திலிருந்து விரட்டி அடிக்கப்படுவார்கள். 2014 மே 16 இதுதான் என்னோட முழு நேர வேலையாக இருக்க போகுது, இந்தியாவில் தான் தங்குவேன் அப்படின்னு சொன்ன மோடி எதுவுமே பண்ணல. 3.5 ஆண்டுகள் முடிஞ்சது தான் மிச்சம். நம்மளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? இதை பத்தி ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கலாமா? அதாவது முன்னாள் தேர்தல் கமிஷனர் குரேஷி, இவர் ஒரு விஷயம் சொல்றாரு. இப்போ இருக்க நிலைமைப்படி ஒருத்தர் மேல குற்றம் சாட்டப்பட்டு அந்த வழக்குகளை அவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டால் மட்டுமே அவர் தேர்தலில் போட்டியிடுறதுக்கான தடையை விதிக்க முடியும். ஆனா புதுசா வரக்கூடிய சட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் மேல வழக்கு விசாரணை இருந்தாலே அவர் தேர்தலில் இருந்து போட்டியிடுறதுக்கான தடை விதிக்கணும். குறிப்பா கொலை வழக்கு, பாலியல் குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்க நிரந்தரமாக தேர்தலில் போட்டியே இட முடியாதபடி சட்டங்கள் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. கரெக்டு தானே? சரி, உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்கிறேன். ஒருத்தர் ஜெயிலிருந்தே தேர்தலில் போட்டியிட்டு ஜெயிக்கிறாருன்னா அது எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஜனநாயக நாடாக இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னாலே ரைட் டு ஸ்பீக், ரைட் டு ரைட், ரைட் டு மூவ் அவே, இந்த மாதிரி 3 உரிமைகளும் பேசிக்கான உரிமைகளும் அவர்கிட்டருந்து பறிக்கப்பட்டுருச்சு. ஆனால் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கான உரிமை மட்டும் எப்படி கொடுக்கப்படுது அப்படின்னு நான் கேட்கலங்க, முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி சொல்கிறாரு.
விஷயங்கள்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு வருவோம். அதாவது நம்ம இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் அதிகமான குற்ற பின்னணி கொண்ட எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்கன்னு தெரியுமா? மகாராஷ்டிரா. எஸ், அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அவங்க சட்டமன்றத்தில் 288 எம்எல்ஏக்களில் 160 எம்எல்ஏக்கள் மேலே குற்ற வழக்குகள் இருக்கான். சரி, யார் அடுத்தடுத்த இடங்களை நிரப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கீங்கன்னு புரியுது. இரண்டாவது இடத்துல யூபியும், மூன்றாவது இடத்துல பீகாரும், நான்காவது இடத்துல மேற்கு வங்காளமும், ஐந்தாவது இடத்துல கேரளாவும் இருக்குது. அப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு இடமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் ஒரு சூப்பரான இடத்த பிடிச்சிருக்கோம். ஆனால் ஏழாவது இடம் அட்லீஸ்ட் இதுலையாவது முதன்மையாக வராமல் ஏழாவது இருக்குமே, சந்தோஷம்தான். ஆனால் குற்றப்பின்னணியே இல்லாத சட்டமன்றம் அப்படிங்கிற பெருமையை ஒரே ஒரு மாநிலம் தான் வச்சிருக்கு, மிசோரம். Hats off to you. இந்த மாதிரி பதிவுகளை தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. நன்றி.